ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாடுகள் கட்டக்கூடிய கொட்டகைகள் பார்த்தீங்கன்னா இது போல் இரும்பு பைப்புகளை வச்சு நாம் சப்போர்ட் கொடுத்து கட்டியிருப்போங்க. அந்த இரும்பு பைப்புகள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதன் அடியில் இது போல் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் கட்டும்போதே இது போல் தவறு செய்யாமல் பைப்லைன் வச்சு நல்லா மேலே தூக்கி கட்டலாம். அப்படி இல்லைன்னா இது போல் பைப்லைன் சப்போர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இடங்களில் காற்றின் வேகமானது மழைக்காலங்கள்லையும் நார்மலாக இருக்கக்கூடிய சீசன்ஸ்லேயும் அதிகமாக இருந்ததுன்னா இது போல் காங்க்ரீட் கலவையை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட்டு தூக்கி கட்டலாம். ஏன்னா காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் காற்று வேகமாக அடிக்கும்போது அடிப்பகுதியில் வெயிட் இல்லைன்னா ஷீட் மற்றும் அதன் சப்போர்ட்டுக்காக கொடுத்து உள்ள இது போல் இரும்பு கம்பிகள் எல்லாமே அதிகமாக சேதத்திற்கு உள்ளாகும். இப்போது இது போல் பைப்லைன் வச்சு நாம் மாட்டு கொட்டைகளை அமைச்சிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நாம் கட்டும்போதே இந்த கருப்பு பைப்லைனை ஹைட்டாக வச்சு கட்டியிருந்தோம்னா இப்போது இரண்டாவது முறையாக ஒர்க் பண்ண தேவையில்லை. நாம் கட்டும்போது இது போல் தவறு செய்தால் மறுபடியும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், செலவும் அதிகமாகிடும். அந்த செலவை குறைக்கணும்னா இது போன்ற சிறிய வேலைகளை நாமளே செய்துக்கலாம். அதற்கு தேவையானது இது போல் இரும்பு பாக்ஸஸ் தான். அதாவது கலவையை கொட்டுவதற்கு சமமாக பரப்புள்ள இது போல் பாக்ஸஸ் வந்து ரெண்டல் பேசிஸில் கொத்தனார்கிட்ட அப்படி இல்லைன்னா கடைகளில் நாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஹைட்டுக்கு ஏற்றார் போல் நாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம். 4 அடி, 5 அடி, 8 அடி, 10 அடி, இது போன்ற ஹைட்டுக்கு ஏற்றார் போல் நமக்கு தேவைக்கும் ஏற்றார் போல் நாம் வாங்கிக்கலாம். இதற்கு வாடகைக்கு ஒரு நாள் பேசிஸில் கொடுப்பாங்க. இல்லை நமக்கு அதிக நாட்கள் தேவை, அதிக பில்லர்ஸ் போடணும்னா அதற்கு ஏற்றாற் போல் நாம் ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் வாங்கியிருக்கிறது 5 அடி பாக்ஸஸ். இந்த 5 அடி பாக்ஸஸ் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா மழை பெய்யும் போது அந்த இரும்பு பைப்பில் மறுபடியும் பட்டு துரு ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த 5 அடி பாக்ஸ் போதுமானதாக இருக்கும். அதாவது இந்த ஒர்க் ப்ராசஸ்க்கு எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா இது போல் 5 அடி பாக்ஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லர்ஸ்க்கு நாம் போட வேண்டியது இருக்குது. அதனால் எங்களுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸ் 2 சிமெண்ட் மூட்டை, அதாவது தரமான சிமெண்ட் மூட்டைகளை வாங்கிறது நீண்ட நாளுக்கு லைஃப் டைம் வர்றது நமக்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னு பார்ப்போம்னா மணல் மற்றும் சிப்ஸ், அதுக்கப்புறம் சிமெண்ட் மூட்டை, அதன் பிறகு 5 அடி இரும்பு பாக்ஸ். இவைகள் தான் இரும்பு பாக்ஸஸை நமக்கு பில்லர்ஸ் தேவைப்படக்கூடிய இடங்களில் அதன் அடிப்பாகத்தில் சிறிதளவு பள்ளம் எடுத்துக்கணும், அதாவது காடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் பில்லர் போடும்போது அடிப்பகுதியில் சப்போர்ட்டுக்கு நிற்கும், இல்லைன்னா நாம் போட்டும் வீணாகிடும். சிறிதளவு காற்று அடித்தாலோ இல்லை சிலர் பேர் சப்போர்ட்டுக்கு அதன் மீது ஊன்றும் போதும் பில்லர்ஸே கீழே விழுந்துடும் அபாயம் இருக்குது. அதனால் பில்லர்ஸ் போடும்போது அடியில் காடி எடுத்து தான் நாம் பில்லர்ஸ் போடணும். இதற்கான அளவுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு 7 தாளா மணல் போதுமானதாக இருக்கும். சிப்ஸ் 3-4 தாளா போதுமானதாக இருக்கும். இவை அனைத்தையும் மிகவும் தண்ணீர் போல் கலக்காமல் ஓரளவு மீடியம் போல் இது போல் களிமண் போல் கலந்துக்கணும். அப்போ தான் பில்லர்ஸ் போடும்போது நன்றாக பிடித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாம் கலந்த பிறகு இது போல் தாளால் எடுத்து நாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்க பாக்ஸஸில் இது போல் கொட்டணும். நாம் கொட்ட ஒரு குச்சியை வச்சு இது போல் நன்றாக குத்தி விடணும். அப்போ தான் அந்த இடைவெளிகளுக்குள்ள எல்லா இடங்களையும் சிப்ஸ் மற்றும் சிமெண்ட் மணல் கலவை சமமாக பரவி இருக பிடிக்கும். இந்த கலவை உலர்வதற்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் போதுமானதாக இருக்கும் கோடை காலங்களில். இது போல் ஈஸியாகவே நாம் பில்லர்ஸை போட்டு செலவை நாம் கட்டுப்படுத்தலாம். ஒரு பில்லர்ஸ் போட்டு 12 மணி நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு பில்லர்ஸுக்கு நாம் அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலம் நமக்கு வாடகை செலவும் மிச்சமாகும். பில்லர்ஸை போட்டு 12 மணி நேரத்துக்குள்ளவே நாம் எடுத்துட்டோம்னா பில்லர்ஸ் வந்து உடைவதற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் பில்லர்ஸை எடுக்கும்போது, அதாவது பாக்ஸை ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம்.
எடுத்துட்ட பிறகு நன்றாக உலர்ந்த பிறகு அதன் சுத்தியும் நாம பூசு வேலை செய்து ஃபினிஷிங் கொடுத்துடலாம். நன்றி.